1931 மார்ச் மாதம் இந்தியாவின் மாபெரும் புரட்சியாளரான பகத்சிங்கை தூக்கிலிட்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமும் இந்திய நிலப்பிரபுத்துவமும் கைகோர்த்து கொண்ட நாள். புரட்சிக்காரனின் மரணம் நாட்டையே உலுக்கியது. பகத்சிங் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு முழுக்க போராட்டங்கள் வெடித்தன. எங்களின் போர் எங்களுடன் தொடங்கவும் இல்லை, எங்களுடன் முடிய போவதும் இல்லை என்கிற பகத்சிங்கின் வாக்கியம் இந்தியாவெங்கும் பயணித்து தமிழ்நாட்டையும் அடைந்தது. தூத்துக்குடியில் இருக்கும் சிறுவன் அந்த வாசகத்தை பிடித்து கொண்டார். தூத்துக்குடி டவுனில் மக்கள் தெருக்களுக்கு வேகமாக வந்து நிறைந்தன. அந்த சிறுவனும் ஓடி சென்று அவர்களுடன் நின்று கொண்டான். சில கணங்களில் அவன் ஒரு போராட்டத்தின் அங்கமாக மாறியிருந்தான். ஒரு வரலாற்றின் தொடக்கமாக மாறினான். அப்போது எனக்கு 9 வயது என சிரிக்கும் அவருக்கு இப்போது வயது 101. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பெருந்தலைவர்களில் ஒருவரான தோழர் சங்கரையா தான் அவர். தோழர் சங்கரையா கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக 1940 இணைந்தார். அப்போது அவருக்கு வயது 18. மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை வரலாறு படித்துக் கொண்டிருந்தார். கல்லூரியின் மாணவர் சங்க தலைவராகவும் இருந்தார். அவர் வக்கீலாக வேண்டுமென்பதே தந்தையின் விருப்பமாக இருந்தது. ஆனால் அது நடக்கவில்லை. 1941 பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராடியதற்காக அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் மீனாட்சி கைது செய்யப்பட்டதை கண்டித்து மதுரையில் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் கலந்து கொண்டதற்காக சங்கரையா கைது செய்யப்பட்டார். இறுதி தேர்வுக்கு அவர் வரவில்லை. இளங்கலை படிப்பு பாதியிலேயே முடிந்தது. 2 வாரங்களில் நடக்கவிருந்த இறுதி தேர்வுக்கு அவர் செல்லவில்லை. 1942 ஏப்ரல் மாதத்தில் எல்லா மாணவர்களையும் அரசு விடுதலை செய்தது. சங்கரையாவை மட்டும் விடுவிக்கவில்லை. தலைமை சிறைவார்டன் வந்து யார் சங்கரையா என கேட்டார். பிறகு அவர் தவிர அனைவரும் விடுதலை செய்யப்படுவதாக கூறினார். 1 மாதத்துக்கு தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார் தோழர் சங்கரையா. கொல்கத்தாவிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த காமராஜரை ராஜமுந்திரி ரயில் நிலையத்தில் விடுதலையான நண்பர்கள் சந்தித்தார்கள். சங்கரையா மட்டும் விடுதலை செய்யப்படவில்லை என கூறினர். உடனே மதராஸ் வேலூர் ஜெயிலுக்கு சங்கரையாவை மாற்ற கேட்டு மாகாண தலைமை செயலாளருக்கு கடிதம் எழுதினார் காமராஜர். சங்கரையாவுக்கும் கடிதம் எழுதினார். 1 மாதத்திற்கு பிறகு வேலூர் சிறைக்கு அவர் மாற்றப்பட்டார். 1940களில் இடதுசாரிகளின் முக்கிய களமாக மதுரை இருந்தது. 1946 பி சி ஜோசி மதுரைக்கு வந்து பங்கு பெற்ற கூட்டத்தில் 100,000 பேர் கலந்து கொண்டனர். அக்கூட்டத்தை ஒருங்கிணைத்தது தோழர் சங்கரையாதான். வளர்ந்து கொண்டிருந்த இடதுசாரிகளின் புகழ் தாளாமல் மதுரை சதி என ஒரு வழக்கை பிரிட்டிஷார் பொய்யாக புனைந்தனர். பி ராமமூர்த்தி முதல் குற்றவாளியாகவும் சங்கரையா 2 குற்றவாளியாகவும் பல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மற்றும் செயல்பாட்டாளர்கள் ஆகியோருடன் சேர்த்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். பிற தொழிற்சங்க தலைவர்களை கொல்வதற்காக அலுவலகத்திலிருந்து சதி திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். குற்றத்திற்கான முதல் சாட்சி வண்டி இழுப்பவர். சதி திட்டத்தை பற்றிய உரையாடலை ஒட்டு கேட்டு பிறகு வேலை மெனக்கெட்டு அதிகாரிகளிடம் வந்து அவர் புகார் அளித்ததாக காவல்துறை கூறியது. தன் வழக்கில் தானாக முன்வந்து தோழர் பி ராமமூர்த்தி வாதாடினார். வழக்கின் முக்கிய சாட்சி போலியானது என்பதையும் சாட்சியம் அளித்தவர் திருட்டு குற்றங்களுக்காக பலமுறை சிறை சென்றவர் என்பதையும் ராமமூர்த்தி நிரூபித்தார். வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிபதி 1947 ஆகஸ்ட் 14 சிறை வளாகத்துக்கே வந்து வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டிருந்த அனைவரையும் விடுவித்தார். தொழிலாளர்களின் மதிப்புமிக்க தலைவர்கள் மீது பொய் வழக்கு போட்டதற்காக அரசையும் கடுமையாக விமர்சித்தார். மதுரை சதி வழக்கிலிருந்து விடுதலையானதும் கட்சி அலுவலகத்தில் சங்கரையாவுக்கும் நவமணிக்கும் பி ராமமூர்த்தி தலைமையில் எளிமையாக திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. அது சாதி மறுப்பு திருமணம் மட்டுமல்ல, மத மறுப்பு திருமணமும் கூட. ஆசிரியர் நவமணி பிராட்டஸ்டன் கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்தவர். சங்கரையாவின் பெற்றோர்களுக்கு தொடக்கத்தில் இத்திருமணத்தை ஏற்பதில் தயக்கம் இருந்தாலும் அவருடைய உறுதியால் தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டனர். சங்கரையா நவமணி திருமணம் மட்டுமில்லை, அவர்களது பிள்ளைகளுக்கும்
பேர பிள்ளைகளுக்கும் கூட பெரும்பாலும் சாதி மறுப்பு திருமணம்தான். ஆம், சங்கரையா வீட்டில் ஒரு சமத்துவ புறமே இருக்கிறது. 1948 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டதும் மீண்டும் தலைமறைவு வாழ்க்கைக்கு சென்றார் தோழர் சங்கரையா. 1950 கைது செய்யப்பட்டு ஒரு வருடம் கழித்து விடுவிக்கப்பட்டார். 1962 இந்தோ சீன யுத்த காலத்தில் பல கம்யூனிஸ்டுகள் கைது செய்யப்பட்டனர். அவரும் கைது செய்யப்பட்டு 7 சிறையில் அடைக்கப்பட்டார். மீண்டும் 1965 கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒடுக்கப்பட்ட போது கைது செய்யப்பட்டு 17 சிறையில் இருந்தார். 8 சிறையிலும் 3 தலைமறைவு வாழ்க்கையிலும் கழித்தவர் அவர். தோழர் சங்கரையா சிறந்த பேச்சாளர். அவருடைய கணீர் என்ற பேச்சு எவரையும் சுண்டி இழுத்து உணர்வூட்டக்கூடியது. பேச்சு வன்மையை பற்றிய ஓர் உரையாடலின் போது, உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்றார் தோழர் சங்கரையா. இப்போதும் அவரது வாக்கில் ஒளி இருப்பதற்கு காரணம் அதுதான். தோழர் சங்கரையா எழுதிய போராட்ட கோஷங்களிலேயே அவருக்கு பிடித்த ஒரு கோஷம் உண்டு. நாங்கள் வேலை தேடுபவர்கள் அல்ல, விடுதலையை தேடுபவர்கள் என்பதே அக்கோஷம். தன் வாழ்க்கையையும் அக்கோஷமாகவே மாற்றிக்கொண்டார் தோழர் சங்கரையா. 1964 கம்யூனிஸ்ட் கட்சி பிரிந்தபோது சங்கரையா புதிதாக உருவான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இணைந்தார். 1964 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய கவுன்சிலிருந்து வெளியேறிய 32 உறுப்பினர்களில் தோழர் சங்கரையாவும் வி எஸ் அச்சுதானந்தனும் மட்டும்தான் இன்றும் உயிருடன் இருக்கின்றனர். அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் பின்பு தலைவராகவும் சங்கரையா பொறுப்பு வகித்தார். இன்றளவும் இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய சங்கமாக 1.5 உறுப்பினர்களோடு இருப்பது அச்சங்கம்தான். மேலும் அவர் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக 7 கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக 20 மேலாகவும் இருந்திருக்கிறார். 1967 சட்டசபை தேர்தலில் மதுரை மேற்கில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தோழர் சங்கரையா. 1977 மற்றும் 1980 தேர்தல்களின் போது சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாளிதழான ஜனசக்தியின் முதல் ஆசிரியராக இருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாளிதழான தீக்கதிரின் முதல் ஆசிரியரும் அவர்தான். 1996 2001 வரை மாநில செயலாளராக இருந்திருக்கிறார் தோழர் சங்கரையா. மக்களின் பால் தோழர் சங்கரையா கொண்டிருந்த நேயத்திற்கு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் உதாரணமாக சொல்லப்படுவதுண்டு. 1977 அதிமுக ஆட்சி காலத்தில் கிராமந்தோறும் ரேஷன் கடைகள் திறக்கப்பட தோழர் சங்கரையா வலியுறுத்தியிருக்கிறார். அப்போதைய முதல்வர் MGR சங்கரையாவின் யோசனையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் கவர்னரின் பட்ஜெட் உரை தயாராகிவிட்டதால் யோசனையை செயல்படுத்தும் வாய்ப்பில்லை என நிதி அமைச்சர் கூறியிருக்கிறார். அதற்கு தோழர் சங்கரையா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கோரிக்கையை பட்ஜெட் உரையின் இறுதியில் எழுதி ஒட்டிவிடுங்கள் என கூறியிருக்கிறார். அந்த யோசனையும் ஏற்கப்பட்டிருக்கிறது. MGR மட்டுமின்றி கலைஞர் கருணாநிதிக்கும் தோழர் சங்கரையாவிடம் நல்ல மதிப்பு இருந்தது. சிறையில் இருக்கும் போது மார்க்சின் கார்கியின் தாய் நாவலை வாசித்ததாக ஒருமுறை தோழர் சொல்ல கருணாநிதி கேட்டிருக்கிறார். அந்த நாவலை கவிதையாக கலைஞர் எழுதிய போது முன்னுரை வழங்க சங்கரையாவை தான் கேட்டிருக்கிறார் கருணாநிதி. சுதந்திர போராட்ட வீரராகவும் தலைமறைவு கால புரட்சிக்காரராகவும் எழுத்தாளராகவும் அறிவாளியாகவும் அவரை உருவாக்கிய நெருப்பையும் மனநிலையையும் விட்டுவிடாமல் இன்னும் தக்க வைத்திருக்கிறார். தோழர் சங்கரையா பேசும் இளைஞர்களிடமும் இளைய இடதுசாரிகளிடமும் ஒரு விஷயத்தை அவர் தொடர்ந்து வலியுறுத்துவார். சாதி ஒழிப்பு, சாதியை ஒழிக்க கலாச்சார ரீதியிலான நடவடிக்கையே முக்கியம் என புரிந்தவர் தோழர் சங்கரையா. எனவே இளையோருக்கு சாதி மறுப்பு திருமணங்களையும் காதலையும் வலியுறுத்துவார்.
உங்கள் சகோதரிகளின் காதலை அங்கீகரியுங்கள் என்று இளைஞர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு அரசாங்கம் உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்றும், ஆணவ கொலைக்கு எதிராக மாநில அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் தோழர் சங்கரையா தொடர்ந்து பேசி வருகிறார். உழைக்கும் வர்க்க மக்களுக்கும் விவசாய மக்களுக்கும் சங்கரையா அர்ப்பணித்த உழைப்பு ஒப்பில்லாதது. கம்யூனிஸ்டுகள் தேர்தல் அரசியலுக்கு சரியான விடைகளை கண்டுபிடிப்பார்கள் என்றும், பெருமளவில் மக்கள் இயக்கங்களை கட்டுவார்கள் என்றும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறார். இன்னொரு முக்கியமான செய்தியையும் கம்யூனிஸ்டுகளாகிய நமக்கு தோழர் சங்கரையா வழங்குகிறார். கம்யூனிஸ்டுகள் எப்போதும் மக்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் குறைந்தபட்சம் 300 குடும்பங்களை தெரிந்திருக்க வேண்டும். அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க வேண்டும். அரசியல் போராட்டத்தை அவர்கள் கருத்தியல் போராட்டமாக மாற்றி மதவாத சக்திகளுக்கு எதிராக போராட வேண்டும் என்கிறார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முதல் ஆளாய் பங்கேற்றவர், மக்கள் பிரச்சனைகளுக்காக நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்தியவர் என்ற பெருமைகளுக்குரிய சங்கரையா 100 வயதை கடந்து ஒரு மூத்த போராளியாய் இன்றும் நம்மை ஈர்த்து உத்வேகம் அளித்துக் கொண்டிருக்கிறார். நாம் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் விடுதலையை தேடுபவர்களாக இயங்கி தோழரின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம்.